अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்கோ, கிரக சந்திகள் என்ன இருக்கோ, பாவ தொடர்புகள் என்ன இருக்கோ, அதை சார்ந்து தான் உங்களுடைய பலன்கள் ஆக்சுவலாக நிர்ணயிக்கப்படும். ஸோ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-70% உங்களுக்கு அந்த தினப்பலன்களில் மேட்ச் ஆகும். இது ஒரு நீங்கள் கைடு மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இன்றைய நாள் ஏப்ரல் 5 2022 பிளவநாம சம்வத்சரம், பங்குனி மாதம், 22 கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை, விநாயகர் வழிபாடு தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான வழிபாடாக இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 10:30 வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 வரையும், 4:30 வரையும், இரவு 7 மணியிலிருந்து 9 வரையும், 10 மணியிலிருந்து 12 வரையும் இரவு இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு பேச்சு திறமைனா அபாரமான பேச்சு திறமை. யாருமே உங்களை வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட அப்போஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பேச்சு திறமை இருக்கும். கனமான பண வரவு எதிர்பார்ப்பீங்க. எல்லா விஷயத்துமே சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசி வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மூளைனா மூளை சரியான மூளை சார் அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்த்து. அந்தளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக பல விஷயங்கள் சமயோஜித புத்தியோடு ரொம்ப கூரான ஆயுதத்தை தீட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்கள் பிரெயின் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து கட 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 கடன்னு ஓடும், ஒரு மெஷின் மாதிரி ஓடும், கணக்கு மேலே கணக்கு போட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய உங்களுடைய அடிப்படையான ஒரு குறிக்கோள் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது இரண்டும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சாதனங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதெல்லாம் இரவு நேரத்தில் கண்மொழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க, ஆனால் அதெல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு நாள்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு இளம் வயதினரோட நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அபாரமான ஒரு நாள் சொல்லலாம். ஒரு நண்பர் இருப்பார், அவர் வெளிநாடு வாழ் நபராக இருப்பார், இல்லை வேறு பாஷை பேசக்கூடிய நபராக இருப்பார், இல்லை லவ் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய நபராக இருப்பார், அவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அவங்க மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். எது எடுத்தாலும் வெற்றி பெறும். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழிலில் பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய நாள், கனமான தன பிராப்தி ஏற்படும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி டெக்னிக்கலாக பேசி கவரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. குடும்பத்தில் மட்டும் ஒரு திருப்தியற்ற நிலைமை ஏற்படக்கூடிய நாள் சொல்லலாம். நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்.
கண்ணீர் ஆசை நண்பர்களுக்கு, இந்த நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணும் பொழுது உங்களுடைய எந்த விதமான முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாள், அருமையான ஒரு செய்தி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி, வேறு பாஷையை பேசக்கூடிய இடத்துலேருந்து செய்தி, வேறு மாநிலத்தை சார்ந்த ஒரு செய்தி என்ற நாள் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறீங்க, அப்பா வழி சொந்தங்கள் அப்பா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், ஏராளமான நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இடை நாள் இருக்கு. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம், தசை பிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது மொபைல்லையோ லேப்டாப்லேயோ ஒரு புக்கு, டாக்குமெண்ட்ஸு, ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கலாம், இதில் ஏதாவது பிரச்சனை குளறுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பல்ப் ஃபியூஸ் போகலாம் உங்கள் வீட்டில், அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இல்லை வயரிங் மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் நடக்கும். மாமா கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பச்சை பயிர் சுண்டல் பண்ணி நாளைக்கு காத்தால் ஒரு 5 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் இன்றைய நாள் அதை வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஆஃபீஸில் நல்ல ஒரு கௌரவமான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பார்க்காம தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் தேடி குவியக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். எதிர்பார்க்க மாட்டீங்க நடக்கும்னு, அந்த அளவுக்கு வெற்றியை குவிக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது, அதாவது 5 பாவத்துக்குரிய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது இயல் இசை நாடகம் பாட்டு சார்ந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். இன்றைய நாள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா புதன் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனால் வந்து வேறு பாஷை, வேறு மொழி, அதை சார்ந்த பாடல்கள், கிருஷ்ணர் பாடல்கள் எடுத்து நீங்கள் ஜபிச்சோமோ இல்லை கேட்டோமோ இல்லை நம்ம பாடினோமானோ, பாட தெரிஞ்சால் பாடலாம், தப்பு இல்லை, அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். அதே மாதிரி மனசில் தெளிவு பிறக்கும், ஒரு குழப்பணியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தமிழ் பாடலில் பாடலாம், இல்லைன்னா வெளியிலேருந்து வேறு மொழியில் பாடல் தெரிஞ்சால் பாடலாம், கிருஷ்ணர் பாடலாக இருக்கணும். முதுகாரே யசோத முங்கிட முத்திய மூலிடு அப்படிங்கிற பாடல் இருக்குது, அது வேணால் பாடலாம். எந்த மகனு பாவுலு பாடலாம். கிருஷ்ணானி பேகனே பாரு பாடலாம். இந்த மாதிரி நிறையா, அதாவது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இறைவனின் பாடல்கள், அதுவும் கிருஷ்ணர் பாடல்கள், மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்னால நீங்கள் பாடினா கண்டிப்பாக மனசுக்கு திருப்தி கொடுக்கும், பெரிய நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நாள் சொல்லலாம். உறவினர்கள் மூலமா பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீட்டில் இன்றைய நாள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க, கனமான தன பிராப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு ஏராளமான பணவரவு ஏற்படும், ஆனால் குடும்ப உறவினர்கள் கூட உட்காந்து கூடி பேசி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கணக்கு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு, கணக்கர்கள், ஆடிட்டர்கள், அதே மாதிரி கணக்கு டீச்சிங் பண்ணுறவங்க, ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ், இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நாள்னு சொல்லலாம், அருமையான வியாபாரமாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். மீன ராசி நண்பர்களுக்கு
மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். என்ன அந்த அளவுக்கு வந்து நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கும், நிறைய பேச்சுவார்த்தைகள் பண்ணுவீங்க, நிறைய பேர்கிட்ட என்னால் பேசுவீங்க, திடீர் திடீர்னு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. சிஸ்டம் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், கணக்கர்கள், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், ஒரு ஆப் மூலியமாக நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய, அபரவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.